இன்னைக்கு நம்ம எல்லாரும் பிரமாதமா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அது ஜோதி குருக்களால தான் அது பண்ண முடியும். இந்த மாதிரி நமக்கு ரொம்ப பிரமாதமா இதே மாதிரி 100 வருஷம் பண்ணணும். அவர் ஜோதி குருக்கள் ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணி வருஷா வருஷம் டிசைன் டிசைனா பண்றார். இந்த வருஷம் புஷ்ப பந்தல்ல வர்ஷிச்சிருக்கார். அப்படியே பகவானு பார்த்தாலே அப்படியே சுவாமி இந்த ஊரை விட்டு நான் நகரமாட்டேன்னு சொல்றாப்புல இருக்கு பகவான் கிருஷ்ணன். அது மாத்திரம் இல்ல, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல நம்ம எப்படி கொண்டாடுறோமோ அதுக்கு தகுந்த பலன் தான் கிடைக்கும். அது விசேஷமா நம்ம சுவாமிகளுக்கு ஜோதி குருக்கள் கொண்டாட போத்துறார். சத்குரு மகாராஜுக்கு நம்ம கண்ணன் பாகவதர் மருதாநல்லூர் டக்கு டக்குன்னு எடுத்து கொடுப்ப. கல்யாணம் டக்கு டக்குன்னு எடுத்து கொடு. சமையல்லாம் ஆடுறது. சத்குரு மகாராஜுக்கு பட்டப்பா மாமா அப்படியே இங்க வாங்க. ஜோதி மாமா பரவாயில்ல, அந்த தீபத்தை அந்த பக்கம் வச்சுடலாம். பாலு எடு நான் தான் இருக்கேன்னு போடு அப்படியே போட. அவ்வளவுதானே கிருஷ்ண பாகவதர் மெருகு பாலு இங்கே கிருஷ்ணாக்கு போடு. அதாவது மாமாக்கு வயலின் போடேன் தர மாமாக்கு வடையல் மாமா அந்த சிவதராமையர் போட அங்க பாரு. இப்போ ரெண்டு பேருக்கு அந்த பக்கம் போனேன் பாபு போடு மருதங்க மாமா இன்னொரு சத்குரு மகாராஜிக்கு தூர்ல விசேஷமா பாலங்குடியில குருஸ்தலம் அப்படி தட்சிணாமூர்த்தி இந்த மாதிரி சிவாச்சாரியால் இந்த மாதிரி இந்தூருக்கு ஒரு கிடைச்ச ஒரு பெரிய ரத்னம் வீராசாமி நாதஸ்வரம் வந்திருக்கார். பக்கிரிசாமி 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 நம்ம அவருடைய வாசிப்பு வீரமாக இருக்கும் அதுக்காக சொன்னேன். அதனால் அவர் எல்லாத்துக்கும் மேலே நம்ம சௌலபியமாக பழகக்கூடியவர். அவர் ஒரு பெரிய வித்வான்னு பந்தாலெலாம் பண்ணாமல் சாதாரணமாக எப்போ பார்த்தாலும் என்ன பிள்ளை அப்படின்னு பேசக்கூடியவர். இந்த வித்வத்து இருக்கிறது வெளியில் தெரியாது. நம்ம பக்கிரிசாமி அவருடைய குழுவா அவர் ரெண்டு பேருக்கும் இது வந்து குரு பிரசாதமாக வருஷா வருஷம் ராதா கல்யாணத்துக்கு வந்து ஒரு 1000 வருஷம் கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கணும். அவர் குழந்தை பையன் அவள் குடும்பங்கள்லாம் பரமக்ஷேமமாக இருக்கணும். அவளை சேர்ந்தவாள்லாம் நல்லா இருக்கணும். வாங்க மேலே வாசிக்கிற ஐயா வாங்க. இதில் விசேஷமாக இன்னைக்கு கிட்டத்தட்ட 105 வயசில் ஒரு பாட்டி 105 வயசில் அமராவதி அமராவதி அந்த பாட்டி விடாமல் பாருங்கோ. 50 வயசில் எங்கேயா முதுகில் சாஞ்சிருந்தா பின்னாடி தேவலாம் போல இருக்கு. இந்த வயசில் அந்த மாமி விடாமல் வந்து எத்தனை நேரமாக உட்காந்துருக்கா பாருங்க. உட்காந்து எடுத்துட்டு நீ எழுந்திருக்கலன்னு
நம்ம கீழ சாஞ்சி மேல சாஞ்சி பக்கத்துல இருக்கிற மடியில படுத்துட்டு பாடா படுத்து பம்பரம் ஆட்டி அதுக்குள்ளே இதெல்லாம் வந்து அந்த நாள் மனுஷாளுக்கு தான் அதெல்லாம் வரும். தொடர்ந்து வந்துட்டு இருக்கானே 105 ஆறுது. அதனால அவ இந்த மாதிரி வயசான வேலை பார்த்து கண்ணு தெரிஞ்சு காது கேட்டு நன்னா தானே நடக்க முடியுமா? இதெல்லாம் எப்பேற்பட்ட அனுகிரகம் அது இல்லையா? 35 வயசில் 3 பேர் வென்றிருக்கு தூக்கிறதுக்கு. டாக்டர் எதுவுமே சாப்பிடாதேங்கிறான், உருளைக்கிழங்கு வாழ்க்கை எதுவுமே சாப்பிடாதேன்னா என்னது சாப்பிட்றது? பேசாமல் இருக்குங்க, காற்றை சுவாசிக்கிறதா அப்படின்னா ஓவராக சாப்பிடாதேன்னு சொல்கிறான். சிப்ஸுனா 3 பேக்கெட்டு, அப்புறம் என்ன பண்ணுறது? கொலஸ்ட்ரால் ஏறும். அதனால் அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலா அந்த நாள் மனுஷால பாக்குறதுக்கே நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். 100 வயசுக்கு மேல ஒருத்தர் இருக்காருன்னா உலகம் பூரா இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கா? மகா பெரிவாளுக்கு ஈக்குவலா உலகத்துல யாரையாவது சொல்ல முடியுமோ? எத்தனை வருஷம் வாழ்ந்தோங்கிறத பொறுத்த விட எப்படி வாழ்ந்தோங்கிறது தான் முக்கியம். நம்மளால யாருக்கு பிரயோஜனம் ஏற்பட்டதோ இந்த ஜென்மா எடுத்ததுக்கு, யாருக்காவது ஒருத்தருக்கு நம்மளால பிரயோஜனம்னா இந்த ஜென்மா எடுத்து நமக்கு பலன். ஒருத்தருக்குமே பிரயோஜனம் இல்லைன்னா இந்த ஜென்மாவும் வேஸ்ட். அதனால் நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். 105 வயசில் அந்த பாட்டி இங்கே வந்து உட்காந்துருக்கா பாருங்கூட, அதுவே ஒரு பெரிய சமாச்சாரம். வருஷம் வந்து ஒரு வருஷம் மைக்கிலெலாம் கூட பேசினா, அதனால் அவளுக்கு சந்தோஷம். இப்போ சூர்ணிகே பிரபரம் மங்களாட்டகம் மாங்கல்ய தாரணம். சூர்ணிகை சொல்லப்பட கண்ணன் பாகுதர்